சின்னமுட்டம் மீன்பிடி துறை முகம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சின்னமுட்டம் ஃபிஷிங் ஹார்பர் தான் வந்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி கூட்டம் கம்மியாக, வியாழக்கிழமைனால கூட்டம் கம்மியாக இருக்குது. மற்ற நாள்களில் இங்கே நிற்கவே முடியாது. வெல்கம் டு மாமே சேனல். இன்னைக்கு நம்ம பட்ஜெட் 2500 ரூபா. மீன் வாங்க போகிறோம். 2500 ரூபாய்க்கு மீன் வாங்க போகிறோமா? ஆமாம், இதுதான் நம்ம பட்ஜெட்டு. நம்மளுக்கு எவ்வளோ செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே, உள்ள கடல்லேருந்து எல்லாம் மீன் பிடிச்சி வந்துருப்பாங்களா? ஆமாம், எல்லாம் ஃப்ரெஷ் மீன். இங்கே எல்லா மீனும் ஏலத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. மொத்தமாக கூடையாக தான் வாங்க முடியும். தனியாக 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அப்படின்லாம் லூஸில் தரமாட்டாங்க, வாங்கவும் முடியாது. இங்கே மொத்தமாக ஒரு கூடையாக தான் வாங்கணும். ஒரு கூடை 18லேருந்து 21 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு கூட 1200 ரூபா வரைக்கும். ஒரு கூட எல்லாமே அயலாதானா? தெரியுது. 1200 அதில் இருக்குது. 20 கிலோக்கு மீன் இருக்கும். 20 கிலோ இருக்குமா? அசால்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கலாம். ஸ்குவிட்டு எங்க போட்ல போலாமா? போட்ல நம்ம கேட்டா நம்ம போட்ல போய் நம்ம டூரிங் கூட பண்ணலாம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? மீன் வாங்கலையா? இப்போ நம்ம மீன் இப்போ ஏன் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த போட்லாம் சுற்றி பார்க்கணுமோ? சுற்றி நிலவரத்தை பார்த்துட்டு தான் மீன் வாங்கணுமோ? ஏன்னா ஒவ்வொரு போட்லேயும் ஒவ்வொரு அதுக்குள்ளே மீன் பூரா விற்று போயிட போகுது. வாய்ப்பே இல்லை. போட்டு வந்துட்டு நைட்டு மிட் நைட் வரைக்கும் இந்த போட் எல்லாமே ஒரு சில போட் 2 கோடி ரூபா வரைக்கும் ரேட் இருக்கும். இப்போ டைம் என்ன? டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 7:30. அங்கே ஒரு போட்லேருந்து இப்போ அன்லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சிருக்கனால மீனோட ஸ்மெல் ஹெவியாக இருக்குது. இந்த போட்டில் அன்லோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆ, இதை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ போட்லேருந்து மீன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அன்லோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை நேராக அங்கே மார்க்கெட்டுக்கு போயிடும். அங்கே ஏறத்துக்கு போயிடும். இந்த போட்ல இப்போ ஆஃபர் இருக்கு. இப்போ மீன்லாம் போட்டில் இருந்து வண்டிக்கு மாற்றிட்டுருக்காங்க உள்ளே மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு. மீன்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். எல்லா மீனும் சேர்த்து தூங்கிட்டு இருக்கு பாவம்.
வரிசை எத்தனை போட் நிக்குது பாருங்களேன். கைஸ் ஒரு வழியா நம்ம வெளியில இருந்து போட்டுக்குள்ள தாவி கஷ்டப்பட்டு ஏறி குதிச்சு உள்ள வந்தாச்சு. இப்ப நான் மீனை மாத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு போவோம். கமான் 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 கமான், அழகா பை போச்சு. மீனை உள்ள குளிப்பாட்டுதாங்களே. எனக்கு அந்த வீடியோ கட் ஆயிருச்சு. என்ன அழகான மீன்கள் இருக்கு அங்க. ஒரு மீன் எவ்வளவு மீன் ஃபுல்லா இப்ப தியானத்துல இருக்கு, ஆழ்ந்த தியானத்துல இருக்கு மீன் எல்லாம். கூப்பிட்டா கூட எந்திரிக்காது. இது ஒரு நல்ல ஷாட், இந்த மீன் எடுத்தான். இறங்கி இறங்கி போ. காய்ச்சி இப்போ நம்ம போட்டுக்குள்ளே இருக்கோம். போட்டோட ஸ்டீரிங்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கே ஒரு பெரிய மீன் தூங்கிட்டு இருக்கு. ஹலோ ஹாய், ஏ மீன், ஏ மீன், என்ன அழகா மீனை ஃபுல்லாக கழுவி மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா கீழே ஒரு கிடங்கே இருக்கு, கீழே ஒரு பாதாளமே இருக்கு. சைஸை பிரிக்காங்க, பெருசெல்லாம் ஒரு கூடைக்கு, மீடியம்லாம் இன்னொரு கூடைக்கு. ஏ நம்ம கால் கிட்ட ஒரு மீன் கிடக்க. காய்ஸ் நண்டு டடங் டடங் டடங், நம்ம கையில் ஒரு அழகான நண்டு. நண்டு செத்துப்பிட்டியா உயிரோட தான் இருக்கியா? உயிரோட இருக்குன்னு சொல்லியிருப்போம். பெரிய ரசம் கீழேருந்து அழகாக கைத்தை கட்டி மேலே ஏற்றுறாங்க பாருங்களேன். இப்போ நமக்கு நண்டு கீழேருந்து மேலே வரப்போகுது. ஓ அழகான நண்டு, என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நண்டெல்லாம். நம்ம பக்கத்தில் ஒரு போட் நிற்கிது பாருங்களேன். அந்த போட்லேருந்தும் மீனை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க. வாவ், இந்த போட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. அப்படி கடல் காற்று ஜில்லுன்னு இருக்கு. நிறைய பேர் இப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க.
பட் எனக்கு இதுவே ஃபர்ஸ்ட் டைம். டன்னா மீன் லோட் பண்ணலாம் ஒரு நேரத்தில் ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்க கூடையில் போடுறதுக்கு முன்னாடி ஐஸ் எல்லாத்தையும் கழுவிடுறாங்க தண்ணி வச்சு கழுவி தான் லோடிங்கே பண்ணுறாங்க. வெளியில வருவீங்களா இல்ல அஞ்சு லட்சம் கிடைக்கும் ரெண்டு டன் கிடைக்கும் நாலு டன்னும் கிடைக்கும் சமயத்துல ஒண்ணு இல்லாமே வரும் ஒண்ணு இல்லாமே வருமா டீசல் நட்டத்துலயே வரும் நினச்சேன் போட்டுக்காரர் அண்ட் இதுதான் சீலா இந்த அழகா தூங்கிட்டு இருக்காருல தலைவர் தலைவர் சீலா ஒரே பரபரப்பாலையாக இருக்கீங்க எல்லாரும் மீனை ஃபுல்லாக வெளியில் தள்ளுற வரைக்கும் எல்லாரும் பரபரப்பாக தான் இருக்காங்க போட் வேறு ஒரு பக்கமாக ஆடிக்கிட்டு இருக்கு ஹலோ காய்ஸ் இந்த கூட வந்து சீலா மீன் 5,000-6,000 போமா ஒரு கூட மீன் எடுக்கிறவங்க மீனை கஷ்டப்பட்டு விற்கிறாங்களா காய்ஸ் மீனை மீன் பிடிக்கிறது கஷ்டம் இல்ல மீன் விற்கிறது தான் கஷ்டம் வேற லெவலு சூப்பர் வேற லெவல் எடுத்தாச்சு ரொம்ப ஒரு அழகான மீன் அதே மாதிரி இதுக்கு ரேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இது என்ன மீன் திருக்க அப்படிதானே வண்டியில் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சு மீனை இந்த மீனை புற தூக்கிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கணும் அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அழகா இருக்க என்ன எத்தனை கிலோ இருக்கும் நீங்க உள்ள போட்ல போயிட்டு வந்தீங்களோ எத்தனை நாள் நாள் இல்ல காலையில 5 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு ரிட்டர்ன் வாவ் இது என்ன மீன் சொன்னீங்க போட் ஆஃப் பண்ணலையா
போட்டு ஆஃப் பண்ணலையா இன்ஜின்? ஆ இன்ஜின் போட்டு இன்ஜினா மீன் வெட்டிட்டு இருக்காரு போடு போடு ஆமா தலைவர் மீனை வெட்டுதாரு இப்ப எதுக்கு வெட்டுறீங்க சமையலா? இப்ப சமையலா? இங்க வச்சு சமையலா? இங்க வச்சு சமையலா? சாமி என்னாச்சு மீனை வெட்டுறாப்ல? ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் சாமி அவங்க பொழப்புக்கு வந்திருக்காங்களா? அதையும் ரெஜிஸ்டர் பண்றாங்க காய்ஸ். மீனை பிரிச்சு பேன் பார்த்துட்டு இருக்கீங்களே? ஆமா, இந்த உள்ள உள்ள கச்சலாவை எல்லாம் எடுக்கணும்ல, அந்த கச்சலாவை மீன் அழகா க்ளீன் பண்றாங்க. எடுக்கணும், எடுத்தா தான் நல்லா இருக்கும். இது குழம்பு வைக்கிறீங்களா பொறிச்சுருவீங்களா? குழம்பு வைத்தான் குழம்பு நகர ஊடகம் பாறை எல்லாம் கலந்து தான் போடுவீங்களா? எல்லாம் கலந்து போட்டு குழம்பா? எல்லாம் சேர்த்து போட்டு மீன் எடுத்து வெட்டி உடனே குழம்பு தான் பொரிச்சலாம் சாப்பிட மாட்டீங்க? பொரிப்போம், பொரிச்சு சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு சாயங்காலமா பொரியல், காலையில மீன் குழம்பு. இந்த போட்டில் நான் 10 வருஷமா போகுது. இந்த போட்டில் நீங்க 10 வருஷம் போகுது. வெளிநாட்டில் வந்து 19 வருஷம் இருக்குது வெளிநாட்டில் துபாயில். அப்புறம் வந்து இந்த போட்டுக்கு வந்திருக்கீங்க. அவர் வேலை வந்து நம்ம வேலை மாதிரியே பார்ப்போம், அதனால நம்ம தான் ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க. இருந்து ஒரு 4 பேர் 10 பேர் வேலைக்கு கூட்டாருந்து. ஃபுல்லாக ஹிந்திக்காரனை கூட்டுறீங்க? ஹிந்திக்காரன் அது தனியாக, அது ஒரு பாட்டி, அது வேற. ஆமாம், நம்ம ஆளுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை கூட்டுறீங்க. உங்களுக்கு வீடுங்க ராமேஸ்வரன். ஓ, நீங்களும் ஒரே செட்டா? நீங்களும் சீசன் முடிஞ்சோன்னா ஊருக்கு போயிருவீங்க? ஆமாம், சீசன் முடிஞ்சோம் தண்ணி வரதுக்கு இன்ஜின் ஆன்ல இருக்குமா? தண்ணி வந்து நம்ம இதுல இருந்தா எடுத்துறது, கடல்ல இருந்து தானே எடுக்கு? அந்த கழுவுன தண்ணி அப்படி கடலுக்கே போயிடும். உங்களுக்கு மெயினா தண்ணி, அந்த தண்ணி காண்டி தான் இன்ஜின் ஓடுது, வேற எதுக்கும் இல்ல. அதான் ஏன் இன்ஜின் ஆன்ல இருக்கு, பெட்ரோல் வேஸ்டே நினைச்சேன். இப்போ அந்த போன வண்டி மறுபடி வருமா? மீன் வெத்திட்டு வரேன், அப்புறம் ஐஸ் ஏத்தணும், ஐஸ் ஏத்தணும், டீசல் ஏத்தணும். ஐஸ் அப்புறம் உள்ள போட்டுருவோம், உள்ள போட்டுக்கிட்டு மீன் பிடிச்சி பிடிச்சி உள்ளே ஐஸ் போட்டுருவோம். இப்போ உள்ளேயே ஸ்டாக்கு, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வியாழக்கிழமை வந்தா ஏலத்துல மீன் விலை கம்மியா கிடைக்குமா? சோ கன்னியாகுமரி சுத்தி இருக்கும் மக்கள்களே, வியாழக்கிழமை வந்து மீன் ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி கம்மியான ரேட்ல, கம்மியான ரேட்ல மீன் வாங்கிட்டு போங்க. 1,40,000 அடப்பாவீங்களா? இந்த கேப்பில் கொண்டு வந்து நுழைச்சிருவீங்களா? இங்கே இங்கே கேப் இருக்குது, இடம் போகுமா? அது மீன் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு வருதா? ஆ,
எப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணி வராங்க? ஸ்டார்டிங் 2000 ஆறு ஏழைக்கில இருக்குன்னு சொன்னோம்ல அந்த பையன் ஒரு தம்பிள் தூக்கின மாதிரி தூக்கிட்டு அது தம்பிள் தூக்கின மாதிரி நினச்சிட்டு தூக்கிட்டு போ. எப்படி வலிக்கு தெரியுமா? ஒரு கிலோ தூக்கி மாதிரி நம்ம முன்ன முன்ன தூக்கி பழக்கணும். தூக்கிற அவன் மட்டும் தூக்கி தான் பெரு எந்த கூட எந்த கூட கீழே வை தரையில் வை. வேண்டாம் வேண்டாம் இப்போ ஐஸோட வீட்டு தான் இருக்கும்.